ஒரு காலத்துல டிவியே இல்லாத நாட்கள் வருடங்கள்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு டிவி இல்லாத வீடு இல்ல. இப்ப டிவி பாக்குறது குறைஞ்சு போச்சு. டிவி எல்லா வீட்லயும் இருக்கு, ஆனா கைபேசி இப்ப எல்லாருக்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால மொபைல் வந்துட்ட பிறகு அதோட பயன்பாடுகள் நிறைய இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப மொபைல் வந்துட்ட பிறகு எங்கெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தெரிய மாட்டேது எங்க யூஸ் பண்ணி எங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்றது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு உறவுக்காரங்க வந்தா கூட ஒரு காலத்துல சித்தப்பா மாமா எல்லாம் வராங்கன்னா வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க சித்தப்பான்னு சொல்லுவோம். இப்ப வீட்டுல இருக்கிற பசங்கன்னா சித்தப்பா வந்துக்கிற மாமா வந்துக்கிறேன் அது அதுவும் மொபைல் வச்சுன்னா அப்படியே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வரவங்கள வான்னு கூட சொல்றது இல்ல. ஒரு காலத்துல நல்லது கெட்டது கூடனா வீடியோ கலகாலன்னு இருக்கும். இன்னைக்கு வீட்டுல 15 பேர் இருந்தாலும் அமைதியா இருக்கு வீடு. பின்ரா சைலண்ட் அப்படின்னு சைலண்ட்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, சைலண்டாவே இருக்கு. அப்படின்னா எல்லாரும் அவங்க அவங்க மொபைல்ல இருக்கிறாங்க, எல்லாரும் மொபைல்ல இருக்கிறாங்க. உறவுகள் கூட்டியும் சந்தோஷம் இல்லாம 15 பேர் இருக்கிறாங்க, ஆனா வீடு அமைதியா இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க மொபைல். சரியா சொன்னீங்கன்னா 15 பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு போன்லயும் 2 சிம் கார்டு 30 பேர் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தங்களை வந்து அந்நியப்படுத்திக் கொள்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஃபாதர். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது நம்ம ஊர்ல ஒரு திருவிழான்னா நம்ம பக்கத்து வீட்டுல கலகலன்னு சிரிக்கிறது கூட இந்த வீட்டு கேக்கும். இப்ப தெருவே அமைதியா இருக்குது. என்னடா இது, எல்லாரும் வீட்டையும் திருவிழாவுக்கு எல்லாம் வந்திருக்கு ஆனா வீடு தெருவே அமைதியா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் மொபைல்ல மூழ்கி இருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி இருக்குது. இல்லங்க நீங்க சரியா சொன்னீங்க. இப்ப நம்ம வாகனங்கள்ல பயணம் செய்யற பொழுது முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பாட்டு பென்ட்ரைவ்லையோ இதில் ஒரு சிடியில் போட்டுட்டு எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு அந்த பாடலை பற்றின செய்திகளை பகிர்ந்து கொண்டு போவோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம், பாட்டு ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஃபோனில் பேசிட்டு அப்படி போகிற ஒரு மனநிலை இருக்குது. ரொம்ப அழகாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அது இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ப்ளூடூத்னு ஒரு டெக்னாலஜி வந்தால சிக்னலு கேட்கறது, பின்னாடி வர வண்டி கேட்கறதுல காதில் ஒன்று மாட்டிக்கிறது, மொபைல் மூலியமாக வண்டியை பாட்டு ஓட்டுறது, பின்னாடி வரவன் திட்டுறானா, நிறைய விபத்துகளும் சாலை விபத்துகளும் கூட இந்த மொபைல்னால வந்து கண்டிப்பா ஏற்படுது. அதனால தேவை இருக்கிற இடத்துல உபயோகப்படுத்தும், தேவையில்லாம இந்த மாதிரி வாகனம் ஓட்டும் போது சரி, இல்ல வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா வீட்டுக்குள்ள வந்தா வீட்டு உறவுகளோட அப்பா அம்மா கூட்டு குடும்பமா இருந்தாங்க எல்லாரோட பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத வேற என்ன சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது. இப்போ அதே மாதிரி குழந்தைகள் கிட்டையும் அதிகமா இப்பெல்லாம் மொபைல் கொடுக்குறோம். நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதுலாம் தெருவுல அம்மா இடுப்புல வச்சுட்டு சோறு ஊட்டிட்டு இப்படி இப்படி போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் மொபைல் கொடுத்தாதான் சாப்பிட்றான்ற அளவுக்கு எல்லாம் குழந்தைங்க போயிடுச்சு. ஒரு உண்மையை வந்து ஒரு காலத்துல அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, மொபைல காட்டிதான் மொபைல காட்டி சோறு ஊட்டுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அங்க இருந்தே பசங்களுக்கு மொபைல் உபயோகப்படுத்துறதால எங்க போனாலும் மொபைல் மொபைல் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஓடி விளையாடு பாப்பா ஒளிஞ்சிருக்க ஆகாது பாப்பான்ற அந்த கான்செப்ட் இந்த காலத்து பிள்ளைங்க தான் வரும்போது வீட்டை விட்டு வெளியே வரதில்ல, ஓடி விளையாடுறதில்ல, அது மாதிரி இருக்குது. அதால பெற்றோர்கள் தான் அதை கையாளணும் நல்ல முறையில. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் பார்த்தா இன்னைக்கு மாத தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் வந்து இது கண்டிப்பா போய் சேரும் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து மொபைல் யூசேஜ்ல நிறைய நன்மைகள் இருக்கு. இருந்தாலும் வந்து எப்ப யூஸ் பண்ணலாம், எப்ப அதை தவிர்க்கலாம், உறவுகளோடு வந்து ஒன்னா இருக்கும் பொழுது அவங்க கிட்ட பேசி அன்பை பகிர்றதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த டைம்ல மொபைலோட சேர்ந்துட்டு இருந்தா அது வந்து பேசினா அதே மாதிரி நன்மைகளும் இருக்குது. அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க.